வணக்கம். உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா தொடங்கிய போர் 500 நாட்களை கடந்து நீடித்து வரும் நிலையில் உக்ரைனின் ராணுவ வளங்கள் ஏறத்தாழ தீர்ந்துவிட்டதாக ரஷ்யாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் செர்ஜி சோய்கு கூறியுள்ளார். மேற்கு நாடுகளின் ஆயுத உதவி இருந்தபோதும் உக்ரைனால் எங்களை தோற்கடிக்க முடியவில்லை. சமீபத்திய நிகழ்வுகள் உக்ரைனிடமிருந்த ராணுவ வளங்கள் கிட்டத்தட்ட முடிவடைந்ததே எங்களுக்கு காட்டுகின்றன என கூறியுள்ளார். சோவியத் ரஷ்யாவை எதிர்க்க 1949 அமெரிக்காவால் உருவாக்கப்பட்ட சோவியத் வீழ்ந்த பின்னர் இந்த அமைப்பு கலைக்கப்படாமல் தொடர்ந்து ரஷ்யாவின் முன்னாள் நாடான உக்ரைனுக்கே நேட்டோ தனது வசம் கொண்டு வந்துவிட்டது. இதுதான் தற்போதைய போருக்கு முக்கிய காரணம். ரஷ்யா உலகின் மிகப்பெரிய நாடாக இருந்தாலும் அந்த நாட்டுக்கே கணிசமான அளவில் தானியம் உக்ரைனிலிருந்துதான் போகின்றது. நேட்டோ வந்துவிட்டால் அமெரிக்காவின் படைகள் ரஷ்யாவின் பக்கத்திலேயே நிலைநிறுத்தப்படும். ஏற்கனவே ரஷ்யாவும் அமெரிக்காவும் எதிரிகள். இந்த போர் காரணமாக 60 லட்சத்துக்கும் அதிகமான உக்ரைனியர்கள் அகதிகளாக ஆக்கப்பட்டிருக்கிறது. 9000 அதிகமான பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். 15,700 அதிகமானவர்கள் படுகாயமடைந்துள்ளனர். ₹100,00,000,000,000 அதிகமான பொருளாதார இழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது. இருப்பினும் நேட்டோவிலிருந்து விலகுவதாக உக்ரைன் அறிவிக்கவில்லை. ரஷ்யாவும் தாக்குதலை நிறுத்தவில்லை. இந்நிலையில் உக்ரைன் திடீரென பதில் தாக்குதலில் ஈடுபட்டது. ரஷ்ய தலைநகர் மோஸ்கோ மீது அதிரடியாக ட்ரோன் தாக்குதலை நடத்தியது. அதேபோல கருங்கடல் பகுதியில் இருந்த ரஷ்ய கப்பல்கள் மீதும் சில எதிர்பாராத தாக்குதல்கள் நடத்த இந்த சூழலில் உக்ரைனிய ராணுவ வளங்கள் அனைத்தும் ஏறத்தாழ அழிக்கப்பட்டு விட்டதாக ரஷ்யாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கூறினார். போலந்து வரலாற்றில் மிகப்பெரிய ராணுவ அணிவகுப்பை அந்நாட்டு அரசாங்கம் நடத்தியுள்ளது. ஆயுதப்படை தினமான August 15 அந்த நாட்டு அரசாங்கம் ராணுவ அணிவகுப்பை நடத்தியுள்ளது. இதில் 200 ராணுவ வாகனங்கள், 92 ராணுவ விமானங்கள், ஹிமார்ஸ் லான்ச்சர்கள், டாங்கிகள், பேட்ரியாட் வான் பாதுகாப்பு அமைப்புகள், போர்ட்ஸுகள், போட்ரோன்கள் மற்றும் ஆப்ராம்ஸ் போன்றவை உள்ளடங்கியுள்ளன. அத்துடன் இதில் அமெரிக்கா, பிரித்தானியா, குரோஷியா மற்றும் ருமேனியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த ராணுவ அதிகாரிகள் அணிவகுப்பில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்து குவைட்டில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த இலங்கையர்கள் 54 பேர் இலங்கை வந்தடைந்துள்ளனர். ஸ்ரீலங்கா நயாலன்ஸுக்கு சொந்தமான விமானம் மூலம் 53 பெண்களும் ஒரு ஆணும் நாட்டிற்குள் வந்தடைந்துள்ளனர். ஸ்ரீலங்கா நயாலன்ஸுக்கு சொந்தமான ஜூஎல் 230 விமானம் மூலம் 53 பெண்களும் ஒரு ஆணும் நாட்டிற்கு வந்தடைந்துள்ளனர். செல்லுபடியாகும் விசா காலத்தை தாண்டி குவைட்டில் தங்கியிருப்பது, பணியிடத்தை விட்டு ஓடி வேறு இடங்களில் பணிபுரிவது போன்ற காரணங்களால் இவர்கள் நாட்டிற்கு வர முடியாமல் தவித்தவர்கள் என இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. வெளிநாடுகளில் தொழிலுக்காக சென்று நாட்டிற்கு வர முடியாமல் பாதுகாப்பான வீடுகளில் தங்கியுள்ள தொழிலாளர்களை நாட்டிற்கு அழைத்து வர தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அந்த பணியகத்தின் தலைவர் தூதரகங்களின் தொழிலாளர் நலன் பிரிவு அதிகாரிகளுக்கு பணிபுரி விடுத்துள்ளார். அதற்கமைய குவைட் தூதரகத்தில் பதிவு செய்து குடிவரவு திணைக்களம் மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் உரிய தகவல்களை சமர்ப்பித்து ஒரு நாளில் இலங்கையர்களை நாட்டிற்கு அனுப்ப ஏற்பாடு செய்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்காவின் ஹவாயில் உள்ள தீவு கூட்டங்களில் 2வது மிகப்பெரிய தீவு மயோவ். இந்த தீவில் கடந்த சில தினங்களுக்கு முன் காட்டுத்தீ ஏற்பட்டது. காட்டுத்தீயை கட்டுக்குள் கொண்டுவர அதிகாரிகள் முயற்சி மேற்கொண்டு வந்த நிலையில் காற்று வேகமாக வீசியதால் காட்டுத்தீ கட்டுக்குள் வராமல் நகருக்குள் பரவியது. இதனால் 90க்கும் மேற்பட்டோர் தீயில் கருகி உயிரிழந்தனர். 1000க்கும் மேற்பட்டோர் மாயமாகி உள்ளனர். இந்த காட்டுத்தீயால் மயோவ் தீவு கடும் சேதம் அடைந்துள்ளது. ஒரு நகரமே தீக்கிரையாகி உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் நானும் எனது மனைவியும் ஹவாய் செல்ல இருக்கின்றோம். அங்கு செல்லும் நாங்கள் மயோவ் காட்டுத்தீ குறித்து ஆய்வு செய்ய இருக்கின்றோம் என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். அங்கு செல்ல இருக்கும் ஜோ பைடன் எங்களால் மீட்பு பணி சுத்தப்படுத்தும் பணிகளுக்கு தடை ஏற்படுத்த விரும்பவில்லை என குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா ஹவாய் தீவுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்யும் என கவர்னர் ஜோ ஸ்கிரீனிடம் ஜோ பைடன் உறுதியளித்துள்ளார். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பிரார்த்திக்கின்றனர் என தெரிவித்த ஜோ பைடன் ஹவாய் மக்களுக்கு தேவைப்படும் ஒவ்வொன்றும் அவர்களுக்கு சென்றடையும் என்றார். ஜோ பைடன் சூறாவளி, புயல் போன்ற இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு சென்று ஆய்வு செய்துள்ளார். ஆனால் ஒஹியோவில் ரயில் கவிழ்ந்து நச்சுரசாயம் வெளியேறியது. அந்த இடத்திற்கு நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொள்ளவில்லை. மயோவ் தீவில் காட்டுத்தீ எவ்வாறு ஏற்பட்டது என்பது குறித்து அதிகாரிகள் இன்னும் முழுமையாக கண்டறியவில்லை. விசாரணை நடத்தி வருகின்றார்கள். பழமையான லைகானாவில் ஏற்பட்ட தீ 85% கட்டுப்படுத்தப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மத்திய ஆசிய நாடான தஜிகிஸ்தான் நாட்டில்
நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் 4.2 ரிக்டர் அளவுகோலில் பதிவானது என தேசிய நிலநடுக்கவியல் மையம் தெரிவித்துள்ளது. நிலநடுக்கத்தினால் ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்த தகவல் வெளியாகவில்லை. சர்ச்சைக்குரிய நகோர்னா ஹராபாக் பிராந்தியத்துடன் சாலை போக்குவரத்தை அஜர்பைஜான் படையினர் முடக்கியுள்ளதால் அந்த நாட்டுக்கும் அண்டை நாடான ஆர்மீனியாவுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள பதற்றத்தை தணிப்பது குறித்து விவாதிக்க ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் அவசர கூட்டம் நடைபெறுகின்றது. சோவியத் யூனியனின் முன்னாள் உறுப்பு நாடுகளான ஆர்மீனியாவுக்கும் அஜர்பைஜானுக்கும் இடையே நீண்ட காலமாக எல்லை பிரச்சினை இருந்து வருகின்றது. ஆர்மீனியா பழங்குடியினரை பெரும்பான்மையாக கொண்ட நகோர்னா ஹராபாக் பிராந்தியம் அஜர்பைஜானின் ஒரு அங்கமாக சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் கடந்த 1994 போருக்கு பிறகு அந்த பகுதி ஆர்மீனியா ஆதரவு பெற்ற பிரிவினைவாதிகளின் கட்டுப்பாட்டில் உள்ளது. சர்ச்சைக்குரிய அந்த பிராந்தியத்தில் ஆர்மீனியாவும் அஜர்பைஜானும் தங்களது படைகளை குவித்துள்ளனர். இதனால் இரு தரப்பினரும் அவ்வப்போது மோதலில் ஈடுபட்டு வருகின்றனர். நகோர்னா ஹராபாக் பிராந்தியத்தில் இரு நாட்டு படையினருக்கும் இடையே கடந்த 2020 நடைபெற்ற 6 வார போரில் 6,600 மேற்பட்டவர்கள் பலியானது நினைவு கூறத்தக்கது. மேற்கு கரை பகுதியில் மேலும் இரு பாலஸ்தீனர்களை இஸ்ரேல் படையினர் சுட்டுக் கொன்றார்கள். இதுகுறித்து பாலஸ்தீன சுகாதாரத்துறை அதிகாரிகள் செவ்வாய்க்கிழமை கூறியதாவது, மேற்கு கரை பகுதியில் குசி அல் வலாஷி முகமது நஜும் ஆகிய இருவரை இஸ்ரேல் படையினர் சுட்டுக் கொன்றனர். ஜெரிகோ பகுதியில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற தேடுதல் வேட்டையின் போது அந்த இருவரும் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர் என அதிகாரிகள் கூறினர். தீவிர வலதுசாரி கட்சிகளின் ஆதரவில் அமைந்துள்ள பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் தலைமையிலான தற்போதைய இஸ்ரேலிய அரசு பாலஸ்தீன விவகாரத்தில் மிகவும் கடுமையாக நடந்து கொள்வதாக கூறப்படுகிறது. பயங்கரவாதத்தில் ஈடுபடுவோருக்கு எதிரான தேடுதல் வேட்டை நடத்துவதாக கூறி மேற்கு கரை பகுதிக்குள் நுழைந்து இஸ்ரேல் படையினர் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளில் இந்த ஆண்டு மட்டுமே இதுவரை 170 மேற்பட்ட பலஸ்தீனர்கள் பலியானதாக அசோசியேட் பிரஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. தென் அமெரிக்க நாடான ஈக்வடாரில் மேலும் ஒரு அரசியல் தலைவர் சுட்டுக்கொலை செய்யப்பட்டுள்ளார். கடந்த ஒரு வாரத்திற்குள் அந்த நாட்டில் நடக்கும் 2வது அரசியல் படுகொலை இதுவாகும். இதுகுறித்து ஊடகங்கள் தெரிவித்துள்ளதாவது, ஆர்சி கட்சியைச் சேர்ந்த பெட்ரோ பிரேகன்ஸ் திங்கட்கிழமை சுட்டுக் கொல்லப்பட்டார். அந்த கட்சியைச் சேர்ந்தவரும் 20 நடைபெறவிருக்கும் அதிபர் தேர்தலில் முன்னணி வேட்பாளருமான லூயிசா கான்ஸ்லேஸ் இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளார் என்று ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. முன்னதாக மற்றொரு அதிபர் தேர்தல் வேட்பாளர் பெர்னாண்டோ விலசென்சியோவை பிரசாரத்தின் போது கடந்த 9 படுகொலை செய்யப்பட்டார். இந்த படுகொலைக்கு அமைப்பு ரீதியிலான குற்ற கும்பல் காரணமாக இருக்கும் என்று கருதப்படுகின்றது. பெர்னாண்டோ விலவெசென்சியோவை சுட்டவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டதாகவும், அதற்கு முன்னர் போலீசாருடன் நடந்த துப்பாக்கிச் சண்டையின் போது ஏற்பட்ட காயத்தால் காவலில் அவர் உயிரிழந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். திருகோணமலை கடற்படை முகாமில் பிரெஞ்சு கடற்படை ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிலையம் ஒன்றை நிர்மாணிப்பதற்கு பிரான்ஸ் அரசாங்கம் முன்வந்துள்ளதாக பிவித்திரிகள உரிமைய தலைவர் சட்டத்திறனை உதய கம்மன் பிள தெரிவித்துள்ளார். இலங்கை அரசு புலனாய்வு பிரிவினர் இவ்வாறான நிலையம் ஒன்றை அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தொடர்பில் அரசாங்கத்திற்கு அறிவித்துள்ளதாகவும், ஆனால் கடற்படையினர் தற்போது இந்த நிலையத்தை நிர்மாணிப்பதற்கு விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். அமெரிக்கா நீண்ட காலமாக திருகோணமலையில் நிலை கொள்ள விரும்பிய போதிலும் இந்த நாட்டில் உள்ள தேசியவாத சக்திகளின் கடும் எதிர்ப்பு காரணமாக அமெரிக்கா தற்போது தனது திட்டத்தை மாற்றியுள்ளதாக கம்மன் பிள்ள மேலும் தெரிவித்தார். அதற்கமைய அமெரிக்கா நேரடியாக திருகோணமலையை அணுகாது தனது சர்வதேச ராணுவ அரசியல் கூட்டாளியான பிரான்சூடாக இந்திய பயிற்சி நிலையத்தை நிர்மாணிப்பதாக கணக்கிட்டு இவ்வாறான செயற்பாட்டை பிரான்ஸ் மேற்கொள்வதன் மூலம் இந்நாட்டு மக்களிடமிருந்து வரக்கூடிய எதிர்ப்பை குறைக்க முடியும் என சட்டத்தரணி உதய கம்மன் பிள்ள மேலும் தெரிவித்திருந்தார். நன்றி.